Hi friends, welcome to Express Cooking. இன்னைக்கு நம்ம டேஸ்டியா கிறிஸ்பியான எக் பஃப் எப்படி வீட்லயே ஈஸியா செய்யறதுன்னு இந்த வீடியோல பார்க்கலாம். இன்னைக்கு நான் 10 எக் பஃப் பண்ண போறேன். அதுக்கு 5 முட்டையை வேக வச்சு தோல் உரிச்சு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ நம்ம மசாலா ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். அடுப்பு ஆன் பண்ணிட்டு ஒரு pan வச்சிருக்கேன். pan சூடானதுக்கு அப்புறம் 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு, இதோட 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் பொரிஞ்சதுக்கு அப்புறம் 1 வெங்காயம் எடுத்துக்கிறேன். வெங்காயம் வந்து இந்த மாதிரி நீட் நீட்டா கட் பண்ணிக்கோங்க, ரொம்ப பொடி பொடியா கட் பண்ணிட கூடாது. இப்போ இதையும் இத சேர்த்துக்கலாம். ஒரு வாட்டி எல்லாத்தையும் நல்லா mix பண்ணி விட்டுட்டு லைட் பிரவுன் ஆகற வரைக்கும் வதங்கணும். மூடி போட கூடாது, மூடி போட்டீங்கனா தண்ணி விட்டுடும். அதனால தான் இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு நல்லா. இதோட 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். ஒரு வாட்டி நல்லா mix பண்ணி விட்டுட்டு 1 நிமிஷம் இது வதங்கட்டும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிடுச்சு, இதோட 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, உப்பு தேவையான அளவு. இப்போ எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா mix பண்ணி விட்டுட்டு 2 நிமிஷம் இது வதங்கட்டும். தண்ணி ஏதும் சேர்க்க கூடாது. இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இதோட நம்ம 2 கைப்பிடி அளவு கொத்தமல்லி எடுத்துக்கிறேன், பொடி பொடியா கட் பண்ணி இருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா mix பண்ணி விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நல்லா ஆறினதுக்கு அப்புறம் பஃப் செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்ம பஃப் செய்ய ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி முட்டையை பாதியா கட் பண்ணி எடுத்துக்கிறேன். வெங்காய மசாலாவும் நல்லா ஆறிடுச்சு, இதையும் ஒரு பவுல்ல எடுத்துக்கிறேன். நான் இன்னைக்கு பஃப் ஷீட் வந்து கடையிலேயே வாங்கிட்டேன். எல்லா சூப்பர் மார்க்கெட்லயுமே உங்களுக்கு கிடைக்கும். பஃப் செய்யறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்து வச்சிடலாம். பஃப் ஷீட் எடுத்துருக்கிறேன், கோதுமை மாவு, முட்டையை இந்த மாதிரி பீட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன், அப்புறம் வெங்காய மசாலா, முட்டை. அவனை ஃபர்ஸ்ட் நம்ம ப்ரீஹீட் பண்ணிடலாம். அதுக்கு நான் பேக் மோடில் போய் பேக் ஆன் பண்ணிவிட்டு 360 டிகிரி வச்சுருக்கேன். இப்போ பேக் டைமை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ப்ரீஹீட் ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம பஃப் செய்ய ஆரம்பிச்சிடலாம். கோதுமை மாவை லைட்டாக இந்த மாதிரி தூவிக்கோங்க. எதுக்கு நம்ம போடுறோன்னா கீழே மாவு ஒட்டாமல் இருக்கிறதுக்கு தான். ரொம்ப மாவு போட வேண்டாம், ரொம்ப அழுத்தம் கொடுத்து பரத்தாமல் லைட்டாக ஒரு ப்ரெஸ் கொடுத்தா போதும், அவ்வளோதான். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் இந்த மசாலா வைக்கலாம். இப்போ முட்டையை இதுக்கு மேலே திருப்பி வச்சிடலாம். அடித்து வச்சுருந்த முட்டையை இந்த மாதிரி 4 பக்கமும் நல்லா ப்ரஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம மடக்கிடலாம். ஃபஸ்ட்டு கீழே இருந்து மேலே வந்து க்ளோஸ் பண்ணிவிடுங்க. அடுத்தது ஆப்போசிட் சைட்லேருந்து அதையும் க்ளோஸ் பண்ணிடலாம். முட்டை நம்ம வந்து தடவி இருக்கனால உங்களுக்கு ஈஸியாக எல்லாமே ஒட்டிடும். முட்டைக்கு பதிலாக நீங்கள் தண்ணி கூட சேர்த்துக்கலாம். இப்போது ரெடி ஆகிடுச்சு. எல்லாத்தையுமே இந்த மாதிரி ரெடி பண்ணிடலாம். இப்போது எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு மேலே நம்ம கலந்து வச்சுருந்த முட்டையை வந்து இதுக்கு மேலே லைட்டாக கோட்டிங் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து அவன் ப்ரீஹீட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம பப்ஸை உள்ளே வச்சிடலாம். பேக் டைம் 360 டிகிரியில் தான் இருக்குது. டைமிங் வந்து 30 நிமிஷம் நம்ம வச்சுக்கலாம். இப்போது ஸ்டார்ட் பண்ணிடலாம். 20 நிமிஷம் ஆயிட்டதுக்கப்புறம் ஒரு வாட்டி எடுத்துட்டு ஒரு வாட்டி எக் கோட்டிங் கொடுத்துட்டு திருப்பியும் நம்ம உள்ளே வச்சிடலாம். 10 நிமிஷம் எல்லா பஃப்ஸ்க்குமே இந்த மாதிரி எக் கோட்டிங் கொடுத்துட்டு திருப்பியுமே நம்ம உள்ளே வச்சிடலாம். இப்போ க்ளோஸ் பண்ணிவிட்டு 10 நிமிஷத்துலேயே நம்மளுக்கு பஃப் ரெடி ஆகிடும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி வந்திருக்குதுன்னு. அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு. நம்ம கடையில் வாங்குற மாதிரி கிறிஸ்பியாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.